உங்கள் குழந்தைகளை இந்த விளையாட்டை நீங்கள் விளையாடாட்டி கூட பரவாயில்ல, இந்த விளையாட்டுகளை உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க, விளையாட வைங்க. டேபிள் டென்னிஸ் வந்து மூளையினுடைய நலத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு ஒரு காணொலி பார்த்துருந்தேன். நம்ம உடம்புல செய்யக்கூடிய செயல்பாடுகள் இருக்கு இல்லைங்களா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நடக்கிறது, உட்கார்றது, எந்திரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த சிறுமூளை ரொம்ப ரொம்ப முக்கியம். உற்சாகம் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இன்னொரு விளையாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டம் விடுதல். பட்டம் செஞ்சு அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த சூஷ்மம் போட்டு நூலில் கட்டி விடுறோம்ல பார்த்தீங்களா, இதுவும் சிறுமுளையை தூண்டுறதுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி இன்றைக்கி சொன்ன விஷயம். ஆனால் நம்ம முன்னோர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சிறுமுளையை எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மொத்த மூளையினுடைய நலமும் நல்லாயிருக்கும். ஆத்திச்சூடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான தகவலை உங்களோட நான் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேங்க. சமீபத்தில் சமூக ஊடகத்தில் டேபிள் டென்னிஸ் வந்து மூளையினுடைய நலத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு ஒரு காணொலி பார்த்துருந்தேன். சரி, அதை பற்றி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணேன். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம மூளையினுடைய ஒரு முக்கியமான பகுதி பார்த்திங்கன்னா சிறுமூளை. இந்த சிறுமூளைங்கிறது நம்ம மூளையினுடைய மொத்த அளவில் 10% தாங்க. ஆனால் 10% இருந்தாலுமே கூட மூளையில் இருக்கக்கூடிய மொத்த நரம்பு அணுக்களினுடைய 50% நரம்பு அணுக்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுமூளையில் தான் இருக்குது. இந்த சிறுமூளையினுடைய முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல செய்யக்கூடிய செயல்பாடுகள் இருக்கு இல்லைங்களா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நடக்கிறது, உட்கார்றது, எந்திரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த சிறுமூளை ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக நீங்கள் பேலன்ஸாக இருக்கிறக்கு, ஒரு இடத்துல நடக்கும்போது தடுமாறாமல் இருக்கிறக்கு, உங்கள் உடம்பை பேலன்ஸாக வச்சுக்கிறக்கு இந்த சிறுமூளை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சிந்தனை, இது போன்ற விஷயங்களை பேலன்ஸ்டாக வைக்கிறக்கும், உங்கள் எண்ணங்களை ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறக்கும் இந்த சிறுமூளை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இந்த சிறுமூளையை எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மொத்த மூளையினுடைய நலமும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த டேபிள் டென்னிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பாக அந்த ராக்கெட் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஷட்டில் காக்கு, லான் டென்னிஸ், அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது டேபிள் டென்னிஸ் வந்து ரொம்ப நல்லது. காரணம் அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக விளையாடணும், அதில் நிறைய சிந்திச்சு செயல்படணும் அப்படிங்கிற விஷயம் அந்த ஒரு நியூரோ ஃபிசியாலஜிஸ்ட் சொல்லியிருந்தார். பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி இன்றைக்கி சொன்ன விஷயம். ஆனால் நம்ம முன்னோர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே எந்த செலவும் இல்லாமல் எளிய சில விளையாட்டுகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை கரெக்டாக விளையாண்டோம்னாவே நம்ம மூளை வந்து அவ்வளோ சுறுசுறுப்பாக முழு ஆரோக்கியத்தோடு இருக்கும். அந்த விளையாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அஞ்சாங்கல். சிறு வயதில் முதல் கொண்டு நம்ம எல்லோரும் விளையாண்டுருப்போம். ஒரு 5 கல்லை வச்சு விளையாடுவோம். ஒரு 5 கல் இருக்கும், அதை கீழே போட்டுட்டு ஒரு கல் எடுத்து மேலே போடணும். அந்த கல் மேலே போயிட்டு கீழே வரக்குள்ளே இன்னொரு கல்லை கரெக்டாக எடுக்கணும். அந்த மேலேருந்து வரக்கூடிய கல்லினுடைய தூரம், அந்த வேகம், இதெல்லாம் அவ்வளோ குயிக்காக நீங்கள் ஜட்ஜ் பண்ணால் மட்டும்தான் அவுட் ஆகாமல் விளையாட முடியும். ஸோ 1 கல் எடுப்பீங்க, அப்புறம் 2 கல் எடுப்பீங்க, அப்புறம் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்ந்து வலிச்சு எடுக்கணும். ஸோ அஞ்சாங்கல் வந்து சிறுமூளைக்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பல்லாங்குழின்னு ஒரு விளையாட்டு உங்களுக்கு தெரியும். அதாவது 2 பலகையாட்டு இருக்கும், அது குழி குழியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கொட்டமுத்தை எண்ணி எண்ணி போடுவோம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அவ்வளோ ஒரு அற்புதமான விளையாட்டு. அடுத்தது இந்த விளையாட்டு சொல்லும்போது நிறைய பேர் திட்டுவீங்க, பட் இருந்தாலும் சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விளையாட்டு சிறுமூளையை தூண்டுவதற்கு. வேற ஒன்று கோலி குண்டுங்க, இந்த மார்பிள்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இந்த கோலி குண்டு வச்சு விளையாடுறது, கோலி குண்டை வச்சு இந்த கையில் சுண்டி விடுறது, கோலி குண்டை வச்சு தூக்கி அடிக்கிறது, இந்த மாதிரி விளையாட்டு இருக்கு இல்லைங்களா. இதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் தேவை, அவ்வளோ கோஆர்டினேஷன் தேவை, இதுவும் சிறுமூளை அவ்வளோ எஃபெக்டிவாக தூண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா பம்பரம். பம்பரம்ங்கிறது நீங்கள் ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் அந்த இது சுற்றுங்க, சாட்டையை சுற்றுவீங்க, அதுக்கப்புறம் குறி வச்சு நீங்கள் விளையாடுவீங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் எல்லாமே நடக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா சிறுமூளை அவ்வளோ அற்புதமாக தூண்டும். இதுக்கு மேலே உற்சாகம் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இன்னொரு விளையாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டம் விடுதல். பட்டம் செஞ்சு அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த சூஷ்மம் போட்டு நூலில் கட்டி விடுறோம்ல பார்த்தீங்களா, இதுவும் சிறுமூளையை தூண்டுறதுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் 10 பைசா செலவு இல்லாமல் ஈஸியாக விளையாடக்கூடிய விளையாட்டு. இந்த விளையாட்டை விளையாண்டாவே கண்டிப்பாக நம்ம மொத்த மூளையும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். வெளிநாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரோக்கோ இல்லை மற்ற தொந்தரவு வந்தவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷனுக்கு இந்த டிடிஏ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ரீஹாபிலிட்டேஷன் மட்டும் இல்லாமல் மொத்த மூளையும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு டிடி விளையாடுன்னு அவங்க சொல்கிறாங்க. நாம் என்ன பண்ணலாம்னா நம்ம ஊரில் 10 பைசா செலவு இல்லாமல் சின்னவங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் அஞ்சாங்கல் விளையாடலாம், கோலி குண்டு விளையாடலாம். அடுத்து ஒரு விளையாட சொல்ல மறந்துட்ட முன்னாடி, இந்த கில்லி இந்தாண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த விளையாட்டு. அடுத்தது பட்டம் விடுறது, பம்பரம் விடுறது, இது போன்ற விளையாட்டுகள் தயவு செய்து உங்கள் குழந்தைகளை இந்த விளையாட்டை நீங்கள் விளையாடாட்டி கூட பரவாயில்ல, இந்த விளையாட்டுகள் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க, விளையாட வைங்க. முடிந்தால் நீங்களும் கூட சேர்ந்து விளையாடுங்க. இது விளையாடும் பொழுது ஒன்று டிவி செல்ஃபோன் இல்லாமல் இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக்கும், மூளையை ஆரோக்கியம் வச்சுக்க உதவியாக இருக்கும். 10 பைசா செலவு இல்லாமல் நம்ம ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்.
என்ன நேயர்களே, இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.